Wanakam, welcome to Random Channel. In the video, WBBL Kana video match between Hobart Hurricanes versus Melbourne Renegades. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு மெயினாக கீ பிளேயர் ஸ்டேட்ஸ் கிடைக்கும் ஸ்மால் லீக்ஸ் ஸ்மால் லீக் சஜெஷன் கிடைக்கும் கிராண்ட் லீக் சஜஷன் கிடைக்கும் அதெல்லாமே டிஃப்ரென்ஷியல் பிக்ஸ் கிடைக்கும் ஃபஸ்ட் பேட்டிங்னா யாரா இருக்கணும் செகண்ட் பேட்டிங்னா யாராக இருக்கணும் ரெண்டு டீமோட ஸ்ட்ரென்த் என்ன வீக்னஸ் என்ன எதுலாம் மெயின் பிளேஸ் உமன்ஸ் டீம் போகிறதுக்கும் கீ பிளேயர்ஸாக ரொம்ப இம்பார்ட்டன் எந்த போலேர்ஸ் ரொம்ப ஃபோர் ஓவர்ஸ் ஃபுல் கோட்டர்ஸ் ஆஃப் ஓவர்ஸ் போடுவாங்க இல்லை மேக்ஸிமம் ஓர்ஸ் போடுவாங்க இந்த போலர் கம்மியாக ஓர் போடுவாங்க அதெல்லாம் இது டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்போ ஸ்குவாடை பற்றி இன்ஃபார்மேஷன் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் டெஃபினாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வீடியோட எண்டில் உங்களுக்கு கண்டிப்பாக பேஸ் டீம் இருக்கும் அது இல்லாமல் டைட்டில் பார்த்து தெரியும் உங்களுக்கு வீடியோட எண்ணில் டீம் இருக்கும் அதுலாம டிஃபரன்ஷியல் பிக்ஸ் கண்டிப்பாக என்னோட டெலகிராம் பேஜ் வரும் ஆஃப்டர் டாஸ்க்கு அப்புறம் அது இல்லாமல் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஸ்மாலி கிராண்டிக்ஸ் டீம்ஸ் கண்டிப்பாக நான் அப்போஸ் பண்ணுறேன் என் டெலகிராம் பேஜில் ஸோ நீங்கள் உங்களுக்கு டீம் என்ன கண்டிப்பாக என் டெலகிராம் பேஜோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க திருப்பியும் ரிப்பீட் பண்ணுறேன் நீங்கள் வந்து என் வீம் வந்து அப்படியே போகணும்னு அவசியம் இல்லை ஒன் ஆட் டூ சேஞ்ச் பண்ணால் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டெஃபினட்டாக ஒன் நாட் டூ சேஞ்சஸ் பண்ணுங்கள் பிகாஸ் உங்களோட அப்ரோச் ஆஃப் மேட்ச் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் என்னோட என்னந்து வந்து ஸ்ட்ராட்டஜிக்கல் அப்ரோச் ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜியை வச்சு நீங்கள் உங்களை லக் கொஞ்சம் ஃபேக்டர் யூஸ் பண்ணிக்கோங்க எப்பவுமே உங்களோட இன்ஸ்டிங்ட் தான் சொல்லுது பாருங்கள் எல்லாம் யார் எது சொன்னாலும் கேட்டுக்கோங்க ஆனால் உங்களுக்கு என்ன விருப்பமோ அது மட்டும் பண்ணுங்கள் ஸோ ஓகே வீடியோக்குள்ளே போகலாம் ஏற்கனவே நான் டீம் ஜென்ரேட் பண்ணிட்டேன் ஃபைனல் டீம் காட்டுறேன் ஸோ ஸ்மால் லீக் டீம் கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும் ஸோ பேக்ரவுண்ட் அப்டேட் நம்ம வீடியோ பேக்ரவுண்ட் அப்டேட் ஹோபாட் ஹரி அண்ட் ரெனிகேட்ஸ் ரெண்டுமே ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் மேட்சஸ் விளையாடி ரெண்டு மேட்ச் லூஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டு மேட்சும் மற்ற ரெண்டு மேட்ச் வந்து ரெயினால அஃபெக்ட் ஆயிடுச்சு ஸோ இந்த வீடியோ வந்து இந்த மேட்ச் வந்து ரெயின் அஃபெக்டாக இருக்காது அதனால தான் நம்மளோட டபிள்யூ ஆன வீடியோ வந்து கண்டினியூஸாக வரல பிகாஸ் அதில் ரெயின் அஃபெக்ட் மேட்ச் இன்வெஸ்ட் பண்ணுறதும் வேஸ்ட் ஸோ இந்த மேட்ச் கண்டிப்பாக ரெயின் அஃபெக்டடாக இருக்காது நம்பர் ஒன் நெக்ஸ்ட் வந்து இந்த பிச் வந்து சேம் சிட்னியில் நடக்குது கண்டிப்பாக இது ஆனால் பிளாக்வுட் ஆன சிட்னி பிச்சு எல்லாம் சேம் தான் ஆனால் பிளட் லொக்கேஷன் தான் வேறு வேறு கிரவுண்ட் ஆக்சுவலாக ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் இருந்தாலும் சரி செகண்ட் பேட்டிங் ஃபஸ்ட் பேட்டிங் இருந்தாலும் சரி செகண்ட் பேட்டிங் இருந்தாலும் சரி கொஞ்சம் சேஸ் பண்ணுறது கொஞ்சம் யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒன் தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ் டிஃபெண்டபிள் டார்கெட் அதோட கம்மியாக இருந்தால் கொஞ்சம் தான் உமன்ஸ் டீம் போகிறதுக்கும் அதெல்லாமல் ஃபஸ்ட் பேட்டிங் சரி செகண்ட் பேட்டிங்களும் சரி கண்டிப்பாக விக்கெட்ஸ் ரொம்ப போது ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது இஃப் டுவெண்ட்டி ஓர்ஸ் ஹெப்ன் ஹாப்னிங்காக இருந்தா ஸோ வெதர் கண்டிஷன் இஸ் வெரி குட் ஸ்குவாட் பற்றி இஃபர்மேஷனோட ஸ்குவாடோட இன்ஃபர்மேஷன் இதான் நீங்கள் வேணால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க மெல்போர்ன் அண்ட் ரெண்டு பேர் டீமுக்கும் ரெனிகேட்ஸ்க்கும் ஸோ ஸ்குவாடாக தான் ஸ்கா ஸ்குவாட் வேணா நான் டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணுறேன் ஸோ நெக்ஸ்ட் வந்து விக்கெட் கீப்பிங் செக்ஷன் பார்த்தலாம் திருப்பி சொல்கிற உமன்ஸ் டீம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணாதீங்க பேஸ் டீம் போங்க ஒரு எயிட் டு நைன் பிளேர்ஸ் சேமாக வச்சுக்கோங்க ஒன் ஆர் டூ பிளேஸ் சேஞ்ச் பண்ணுங்கள் ஸோ உமன்ஸ் உமன்ஸ் டீம் பொறுத்த வரைக்கும் சேம் திங் சேம் திங் வில் ஹேப்பன் ரிப்பீட்டட் தான் ரொம்பவே நடக்குமே தவிர ரொம்ப எக்ஸ்டாண்டரியாக எதுவுமே நடக்காது ஒன் நாட் டூ மேச்சஸ் தான் எக்ஸ்டாண்டாக இருக்கும் பட் மோஸ்ட் ஆஃப் த மேட்சஸ் தான் இருக்கும் விக்கெட் கீப்பிங் செக்ஷன் உங்களுக்கு ரெண்டு பேர் இருப்பாங்க இன்ஃபேக்ட் மூணு பேர் இருக்கிறதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஒன் வந்து என்னோடய பேஸ் கீமில் பார்த்தீங்கன்னா ப்ரீஸ்ட் அண்ட் லீ இவங்க ரெண்டு பேர் இருப்பாங்க ஸோ டூலன் அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லை பட் ஸ்டில் ஷீ வில் பி லைக் அவங்க பிளேயிங் லெவலில் இருந்தால் கண்டிப்பாக விக்கெட் கீப்பிங்கோட ரோல் அவங்க தான் பண்ணுவாங்க லீவ் பண்ண மாட்டாங்க பிகாஸ் லாஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா எல்லா மேட்சுமே லீவ் விக்கெட் கீப்பிங் பண்ணல ஸோ அதனால் வந்து இந்த இந்த மேட்ச்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த டோர்னமெண்ட்லேயும் பார்த்திங்கன்னா ரெண்டு மேட்ச் நடந்ததில் ஒரு மேட்ச் வந்து லீவ் விக்கெட் கீப்பிங் பண்ணல டூலன் இருந்ததுனால டூலன் இல்லைனா விக்கெட் கீப்பிங் வந்து லீவ் பண்ணுவாங்க ஸோ விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ஸில் மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க யார் இருக்கான்னு ஸோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ரெண்டு பேர் தான் என்னோடய இம்பார்ட்டு சாய்ஸ் ஸோ ரெண்டு பேர் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் ஒன்று வந்து ப்ரீஸ்ட் ப்ரீஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் நல்லா தெரியும் நியூசிலாண்டு உமன்ஸ் டீமோட ஓப்பனர் கொஞ்சம் ஹார்ட்டிங் பேட்ஸ்மேன் பயங்கர ஹிட் ஆர் மிஸ் பிளேயர் ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா நீங்கள் வந்து கொஞ்சம் ட்ராப் பண்ண பார்த்துக்கோங்க செகண்ட் பேட்டிங்கில் வேணால் ட்ரை பண்ணுங்க சார் ஃபஸ்ட் பேட்டிங்கில் வந்து ரொம்ப ஆவரேஜ் ரொம்ப லோவாக இருக்குது ஹிட் ஆர் மிஸ் கைண்ட் ஆஃப் பிளேயர் அது இல்லாமல் ஆப்பினென்ட்டில் பார்த்தீங்கன்னா நல்ல போலஸ்லாம் இருக்காங்க ஸோ என்னை பார்த்துக்கிட்டு ஒரு டிஃப்ரென்ஷியல் பிக் டிஃப்ரென்ஷியல் ட்ராப் தான் சேஃபாக போனோம்னா ஸ்மால் லீக்ல லீவ் ப்ரீஸ்ட் எடுத்துக்கோங்க லீவ் எடுத்துக்கோங்க பிகாஸ் ரெண்டு பேரும் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ரெண்டு பேரும் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது நெக்ஸ்ட் லீவ் வந்து என்ன பார்த்துட்டு நீங்கள் வந்து ஒரு மஸ்ட் பிக்கான கேட்டகரி பிகாஸ் லீவ் பார்த்திங்கன்னா ரெண்டு மேட்சும் பார்த்திங்கன்னா சோஃபி டிவைன் ஓரில் வந்து அவுட் கோயிங் அவுட் சிங்கிங் பால் அவுட் இருப்பாங்க அதே மாதிரி கேப் கேப் ஓவரில் பார்த்திங்கனா இன்ஸ்விங்கிங் டெலிவரி ஆட்ருப்பாங்க ஸோ இதே நம்ம என்ன தெரியுதுன்னா இன் ஸ்விங்கிங் டெலிவரிஸ் ரொம்ப டிஃபிகல்ட்டு ப்ரீஸ்ட்டுக்கு பட் ஆப்பனண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு அளவுக்கு ப ஸ்விங் பண்ணுற போலர்ஸ் கிடையாது அதனால கண்டிப்பாக வந்து லீவ் வந்து கொஞ்சம் ஸ்கோர் பண்ணுறது ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதே பிச்சில் பார்த்தீங்கன்னா இப்போது லாஸ்ட் சீசனில் வந்து ரெண்டு மே ரெண்டு மேட்சில் இருக்காங்க ரெண்டு மேட்ச்லேயும் ஃபிஃப்டி ப்ளஸ் ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க அது இல்லாமல் ஒரு இம்பார்ட்டண்ட் பிக்காக இருப்பாங்க கிராண்ட் லீகில் பிளைண்டாக நீங்கள் ரொம்ப ரிஸ்க் எடுக்கணுன்னா ப்ளைன்டு கேப்டன்சி கிராண்ட் லீகில் வந்து பிளைண்டாக வந்து கேப்டன்சி போடுங்க பேட்டிங் ஃபஸ்ட் இருந்தாலும் சரி பேட்டிங் செகண்ட் ஆகணும் சரி பட் ஆன் அண்ட் ஆவரேஜ் கண்டிப்பாக தேர்ட்டி ப்ளஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ விக்கெட் கீப்பிங் செக்ஷன் முடிஞ்சாச்சு நெக்ஸ்ட் வந்து బ్యాటింగ్ సెక్షన్ బ్యాటింగ్ సెక్షన్ కొంచెం పంపోతే బికాస్ దిస్ ఇస్ మై ఆఫ్టర్ లాంగ్ టైం నేను ఫస్ట్ వీడియో వంద కొంచెం ప్లేస్ பண்ணிக்கிறேன் పని பேஸ்ட் டீமில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பிளேயர் தான் இருப்பாங்க அதான் சாத்தவே டேமி ஆமி கண்டிப்பாக என் டீமில் இருப்பாங்க மற்றபடி யாருமே இருக்க மாட்டாங்க என்னோட பேஸ் டீமில் பேஸ் டீம் பொறுத்த வரைக்கும் ஸோ ஆமியை பொறுத்தீங்க இந்த இந்த மேட்சில் வந்து ஸ்மால் லீக் சரி ரிஸ்கி ஸ்மால் லீக் சரி மினிஜியில் சரி கிராண்ட் லீக்ஸ் சரி ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் பிகாஸ் இவங்க வந்து இந்த மேட்ச் இந்த டோர்னமெண்ட் கொடுத்து பிகாஸ் ரெயின் எஃபெக்ட் என்னாலும் நம்மளால் எடுக்க முடியாது போன சீசன் அவங்க விளையாடுல பிகாஸ் கிளியாக தெரியும் அவங்க பிரெக்னென்சில போயிருந்தாங்க அதுக்கு முன்னாடி சீசனெலாம் பார்த்தீங்கன்னா இவங்களோட ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா அவுரண்ட் ஃபிஃப்டி செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் அரௌண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் ஸோ ஆவரேஜ் இஸ் வெரி குட் ஃபார் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் மாதிரி ஆப்னல் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு எக்ஸ்போஸிவாக கிடையாது பெரிய பலர்ஸாம் கிடையாது பட் ஸ்டில் தேர் ஆர் ஹேவிங் குட் போலர்ஸ் பட் ஸ்டில் ஆமி வந்து கொஞ்சம் அப்பர் ஹேண்ட் இருக்கிறதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்கு நம்பர் டூ டவுனில் இறங்குவாங்க ஸோ என்னை பொறுத்து கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் பேட்டிங் ஃபர்ஸ்ட்டாக இருந்தாலும் சரி பேட்டிங் செகண்ட் இருந்தாலும் சரி நெக்ஸ்ட் வந்து ஸ்டேன் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டிஃப்ரென்ஷியல் ட்ராப் தான் பிகாஸ் கிரெடிட் இஷ்யூ உங்களுக்கு ஒரு ஹை பாசிபிலிட்டி இருக்கு பட் 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 கிராண்ட் லீகில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க ஸ்மால் லீகில் வேணால் ட்ராப் பண்ண பாருங்கள் பட் கிராண்ட் கிராண்ட்லிகளை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் ஹால் ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா கண்டிப்பாக தேவங்க செகண்ட் பேட்டிங்னா டிஃப்ரென்ஷியல் ட்ராவ்தான் பட் ஸ்டில் ஹால் பொறுத்து நான் கியாக சொல்கிறேன் நீங்கள் வந்து எல்லா சீசன் எடுத்தாலும் அவங்களோட ஃபஸ்ட்டு ஃபோர் டு ஃபைவ் மேட்சஸ் மாட்டாங்க அதுக்கப்புறம் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க பிகாஸ் யூஸ் பீச்சர்ஸ்லாம் அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ யூஸ் பீச்சர்ஸ் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவாங்க இன் ஃப்ரெஷ் பீச்சர்ஸ் வரும் அப்போ டாப் ஆர்டர் சீக்கிரமாக ஓட்டைட்டாங்கன்னா கண்டிப்பாக இவங்களோ இவங்களோட இவங்களோட ரோல் அதிகமாக இருக்காது இன் ஃப்ரெஷ் பிச்சர்ஸ் நெக்ஸ்ட் வெப் பார்த்தீங்கன்னா வெப் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பி கண்டிப்பாக ஸ்மால் லீக்ல எல்லோரும் கண்டிப்பாக இருப்பாங்க பிகாஸ் கிரெடிட் வர வரும் வெப் ரெண்டு மேட்சுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க தேர்ட்டி ப்ளஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க பட் என்னை பார்த்திங்கன்னா வெப்போட இரேன் வந்து கொஞ்சம் ஈரேன் வந்து கொஞ்சம் நல்ல சாய்ஸாக இருக்கும் பிகாஸ் கிரெடிட் இஷ்யூ இருந்தாலும் ஈரன் வந்து டாப் ஆர்டர்ல விடுவாங்க என்ன பொறுத்து கிராண்ட் லீக்ல ஈரென் எடுத்துக்கோங்க ஸ்மால் லீக்ல வெப் எடுத்துக்கோங்க இட்ஸ் வில் பி அ நைஸ் காம்பினேஷன் என்ன பார்த்திங்க ஈரன் இஸ் எ வெரி குட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஸ்மால் லீக் டீம் ஆல்சோ ரிஸ்காக இல்லைன்னா நீங்கள் ஹீரன் ட்ரை பண்ணுங்க பிகாஸ் வெப் வந்து அடிக்க மாட்டாங்கன்னு சொல்ல வெப் அடிப்பாங்க இஃப் டாப் ஆர்டர் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லீலாம் ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்கன்னா தென் தெர் வில் பி ப்ராப்ளம் ஃபார் வெப் டு ஸ்கோர் பிக் ரன்ஸ் அது அதுதான் சொல்கிறேன் ஏன்னா வெப்புக்கு வந்து லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஆஃப்டர் ஃபிஃப்டின் ஓர்ஸ் ஒர்க் வந்தாங்கன்னா அவங்களால பெருசாக ஒருத்தர் டு டுவெண்ட்டி ஃபிஃப்டின் ரன்ஸாக ஸ்கோர் பண்ண முடியும் ஷி இஸ் இட்டிங் வெரி குட் பட் ஸ்டில் டுவெண்ட்டி தேர்ட்டி ரன்ஸ் தான் வரும் அதுக்காக ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னோட ஆல்ரௌண்டரில் பேஸ் டீம் பார்த்தீங்கன்னா இந்த நாலு பேருமே என்னோட பேஸ் டீம் தான் பட் நான் ரொம்ப ப்ரிஃப்ரன்ஸ் கொடுக்க போகிறது வந்து ட்ரையான் அண்ட் கேரி இவங்க ரெண்டு பேரும் தான் ஹை பிரிஃபரன்ஸ் இருக்கும் என் டீமில் பிகாஸ் கேரி இஸ் அண்டர்ஃபுல் ஆல் ரவுண்டர் பேட் ஆல் ரவுண்டர் பேட்ஸ்மேன் அவங்க வந்து விக்கெட்டும் இப்போ லாஸ்ட் சீசனில் ரொம்ப ஹையஸ்ட் விக்கெட் டேக்கிங் இந்த அமௌங்க் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர்ஸில் ஒருத்தர் அதுலாமல் ஒரு யூஸ்ஃபுல் டுவெண்டி தேர்ட்டி ரன்ஸ் அடிப்பாங்க ஒரு குட் ஃபீல்டர் ஸோ இம்பார்டண்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் நெக்ஸ் நெக்ஸ்ட் வந்து ட்ரோன் சவுத் ஆஃப்ரிக்காவோட ஒரு ஹிட்டிங் பேட்ஸ்மேன் லைக் பியூர் ஹிட்டிங் இவங்க வந்து இந்த ஸ்லோனஸ் எல்லாம் கிடையாது இந்த ஸ்லோவாக ஆடுறது சிங்கிள் அடிக்கிறது மாதிரிலாம் கிடையாது மேபி ஒரு உமன் கிரிஸ் கேல் மாதிரி வச்சுக்கலாம் ஆனால் அந்த அந்தளவுக்குலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க பட் ஷீ கன் ஹிட் த பால் வெரி வெரி ஹார்ட் வெரி வெரி லாங் அதுதான் வெரி இம்பார்டன்ட் ரொம்ப தூரமாக அடிப்பாங்க நல்லா பவரான பிளேயர் அண்ட் இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக டூ ஓவர்ஸ் போடுறாங்க விக்கெட் வேற எடுக்கிறாங்க ஸோ எல்லாரோட கேப்டன் வைஸ் கேப்டன் இருப்பாங்க ஸ்மால் லீக்கில் அது வந்து இம்பார்ட்டன் சாய்ஸ் நீங்களும் சேஃபாக போனால் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் இந்த ஸ்மால் லீக் உங்களால் எமீ தைரியமாக வைக்க வைக்கணும்னா நீங்கள் வந்து ட்ரை கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணலாம் இந்த ஸ்மால் லீக் நெக்ஸ்ட் வந்து மேத்யூஸ் இன்னைக்கு எல்லாரும் நாளைக்கு எல்லாரும் ட்ராப் பண்ணுவாங்க பிகாஸ் மேத்யூஸ் வந்து ஃபஸ்ட் டூ மேட்சாக பெர்ஃபார்ம் பண்ணல நெக்ஸ்ட் கிரெடிட்

வெரி இம்பார்ட் பிக் இயர் ஸ்மால் லீக் ஈவ் இன் கிராண்ட் லீக் ஈவன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் இஃப் ஷி போல்ஸ் லைக் த்ரீ ப் ப் ப்ளஸ் ஓவர்ஸ்ன கண்டிப்பாக வைஸ் கப்டன் சாய்ஸ் பட் த்ரீ ப்ளஸ் ஓவர்ஸ் போடுவாங்களா இல்லையான்னு தெரியல வெரி குட் வெரி பிக் கொஸ்ட்மாக கண்டிப்பாக டூ ஓவர்ஸ் போகிறதுக்கு ஹை பாசிபிள்ஸ் இருக்குது அது மேலே கொஞ்சம் கஷ்டம் தான் நெக்ஸ்ட் வந்து சோஃபி சோஃபி எல்லாரோட கேப்டாக இருப்பாங்க பிகாஸ் லாஸ்ட் டூ மேட்சஸாக விக்கெட் இருக்கிறாங்க அது இல்லாம வந்து ஓப்பனிங் இங்கே ரன்ஸ் இருக்கிறாங்க பட் யூஸ்ஃபுல் ஃபேக்ட்னா சோஃபி வந்து லாஸ்ட் சீசனில் ரெண்டு மேட்சுமே அகெயின்ஸ் ஓபர் அடிக்கனு சொல்லாடி ரெண்டு மேட்சுமே அந்த அளவுக்கு ஸ்கோர் அடிக்கல ஆனால் பட் ஷி ஹஸ் டேக்கன் டூ விக்கெட் அது இல்லாமல் ஒக்காராவா கிட்டே வந்து கொஞ்சம் வீக்னஸ் இருக்குது கிட்டே பிருந்தா ஸோ அதனால் என்ன பொறுத்த வரைக்கும் வந்து சோஃபி வந்து கேப்டன் வைஸ் கேப்டனை என்ன பொறுத்தவரைக்கும் ஸ் கிராண்ட் லீக் வைக்க மாட்டேன் பட் ஸ்மால் லீகில் நீங்கள் வந்து வைஸ் கேப்டன் சேஃபாக போனால் கேப்டன் வைஸ் கேட் ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா கிராண்ட் லீக் அண்ட் ரிஸ்கி ஸ்மால் லீகில் அந்த மினி ஜியெல்லாம் நான் ட்ரை பண்ண போகிறதுல ஈவன் கிராண்ட் லீகில் ரிஸ்கி கிராண்ட் லீகில் கண்டிப்பாக நான் ஒரு டீம்லேயாச்சும் சோஃபியை ட்ரா பண்ணுவேன் தட் வில் பி மை சாய்ஸ் நெக்ஸ்ட்டு ஆல் ரவுண்டர்ஸ் போலிங் செக்ஷன் வில் பி லைக் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஸோ அதனால் நம்ம வந்து கொஞ்சம் ரொம்ப பேர் ஏற்றுகிட்டே டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ தேர் ஆர் அரௌண்ட் லைக் சிக்ஸ் போலர்ஸ் நான் இப்போ செலக்ட் பண்ணியிருக்கேன் இல்லை பேஸ் டீம்ல இருக்கு போகிறது பார்த்தீங்கன்னா ப்ரவுன் ஸ்டினோ வேர்ஹாம் அண்டு ஒக்காரிவா ஸோ ஒக்காரிவா வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பிக் பிகாஸ் லாஸ்ட் சீசன் வந்து டாப் த்ரீ விக்கெட் டேக்கர்ஸில் ஓடுறாங்க ஸோ மஸ்ட் பிக் அது இல்லாமல் இவங்க வந்து சோஃபியை ரொம்ப ட்ரபிள் பண்ணியிருக்காங்க எல்லா மேட்ச்லேயுமே ஸோ இம்பார்ட்டன்ட் பிக்காக இருப்பாங்க ஸோ ட்ரா பண்ணாதீங்க நெக்ஸ்ட் வந்து பேர்ன்ஸ் ஹிப் வந்து அந்தளவுக்கு பெரிய பிளேயர் இல்லை பட் ஷி இஸ் நாட் கெட்டிங் அது குட் அமௌண்ட் ஆஃப் ஓவர்ஸ் பிகாஸ் வந்து லாஸ்ட் சீசன் அவங்க விளாடல அது இல்லாமல் இந்த ரெண்டு ரெண்டு மேட்சுமே வந்து ரெயின் சீசனால் ரெயின் அஃபெக்ட் கண்டிப்பாக இவங்களோட ஸ்பெல் கொஞ்சம் கம்மியாக இருந்தது பட் இவங்க வந்து கண்டிப்பாக ஃபுல் கட் ஆஃப் ஓவர்ஸ் போகிறதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது பிகாஸ் யார்னா ஃபர்ஸ்ட் மேட்ச்சையும் சரி செகண்ட் மேட்ச்சிலும் சரி ஒரு அட்லீஸ்ட் ஒரு டூ ஓவர்ஸ் ப்ளஸ் ஒன் ஓவரில் போலிங் கண்டிப்பாக போட்டாங்க அதனால் கண்டிப்பாக அவங்க ஸ்மால் லீக் டீமில் ரொம்ப பேர் ட்ரை பண்ணுவாங்க நீங்கள் வேணால் டிஃப்ரென்ஷியல் ட்ராப் பண்ணிக்கோங்க என்ன பொறுத்தவரைக்கும் ஸ்மால் லீக்லாம் நடக்க போதில்ல நெக்ஸ்ட் லிசான் எல்லாரும் வந்து லிசான் வந்து எல்லா எல்லாரும் எடுப்பாங்க என்னை பார்த்துட்டு டிஃபன்ஷியல் ட்ராப் பிகாஸ் அவங்களுக்கு ஃபுல் கோட் ஆஃப் ஓர்ஸ் கிடைக்க இல்லை மேக்ஸிமம் டூ ப்ளஸ் ஓர்ஸ் போடுவாங்க அதுக்கு மேலே ஓவர் போட மாட்டாங்க விக்கெட் டேக்கிங் போலரா அப்படின்னு பார்த்தாலும் இல்லை வே லாஸ்ட் சீசனில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபோர்ட்டின் டூ ஃபிஃப்டின் மேட்ச் இல்லாட்டிருப்பாங்க அதில் வந்து லெவன் இன்னிங்ஸ் தான் போலிங்கே போட்டிருப்பாங்க ஸோ தட் இஸ் ஏ பிக் கொஸ்டின் மார்க் லெவன் இன்னிங்ஸ் தான் ஓவியே போட்டிருப்பாங்க அதெல்லாம் ஒன்லி ஃபைவ் விக்கெட்ஸ் எடுத்துருப்பாங்க ஃபைவ் ப்ளஸ் விக்ஸ் கரெக்டான நம்பர் இல்லை பட் ஃபைவ் ப்ளஸ் விக்கெட்ஸ் தான் எடுத்துருப்பாங்க அதுக்கு மேலே கிடையாது நாட் மோர் தென் செவன் விக்கெட்ஸ் மேலே எடுக்கல ஸோ அதனால அவங்களை டிஃபரன்ஷியல் ட்ராப் நெக்ஸ்ட் என்னோட மெயின் பிக் பார்த்தீங்கன்னா மூணு மெயின் பிக் வந்து ப்ரௌன் அண்ட் ஸ்டினோ லாஸ்ட் சீசனில் ஒரு இம்பார்ட்டண்ட் போலர் அவங்க டீமில் ஒரு டாப் விக்கெட் டேக்கர்ஸில் ஒருத்தங்க ஸோ கண்டிப்பாக உங்கள் டீமில் ரொம்ப பேர் இன்றைக்கி நாளைக்கு ப்ரௌண்ட் ட்ராப் பண்ணாலும் ஸ்டீனோ ட்ராப் பண்ணாதீங்க ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் பிக் ரெண்டு பேருமே உங்கள் டீமில் வேணும் ரெண்டு பேருமே ஃபுல் குட் ஆஃப் ஓவர்ஸ் போடுவாங்க நெக்ஸ்ட் வேறேன் எல்லாரோட கேப்டன் சாய்ஸாக இருப்பாங்க வைஸ் கேப்டன் சாய்ஸாக இருப்பாங்க பிகாஸ் லாஸ்ட் மேட்ச்சில் ஃபிஃப்டி ரன்ஸ் ப்ளஸ் டூ விக்கெட்ஸ் ஸோ ஹோட்டல் சே எல்லாரும் வந்து கண்டிப்பாக எடுப்பாங்க ஆனால் இவங்க வந்து அகெயின்ஸ் ஓவர் அடிக்கன்ஸில் லாஸ்ட் சீசில் பார்த்திங்கன்னா விக்கெட்லெஸ் போயிருக்காங்க ஸோ இஃப் ப்ரீஸ் நீங்கள் வந்து அடிப்பாங்க நல்லா அடிப்பாங்க வச்சிங்கன்னா இல்லை மிடில் ஆர்டர்லாம் டாப் ஆர்டர்லாம் வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து வேர்ஹாம் வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணாதீங்க ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இதான் என்னோடய ப்ரெடிக்ஷன்ஸ் ஸோ ஸ்மால் லீக் டீம் ஸோ ஃபஸ்ட்டாக தோணே பேஸ் டீம் பார்த்துனா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பேஸ் டீமில் ப்ரீஸ் அண்ட் இதே மாதிரி வச்சுன்னா உங்களுக்கு கிரெடிட் இஷ்யூஸ் வரும் அண்ட் யூ கேனட் டேக் மெனி பிளேயர்ஸ் ஸோ யாராச்சும் ஒருத்தர் நீங்கள் பெஸ்ட் டீம்னு ட்ராப் பண்ணும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிங்க பட் பெஸ்ட் டீம் இது தான் ஏன்னா கிராண்ட் லீக்ல பேஸ்ட் டீம் இது ஏதாச்சும் இதுலேருந்து மாற போகிறதுல ஸோ சேத்வேட் வில் பி மை இம்பார்ட்டண்ட் ப்ளேயர் அண்ட் கேரி அண்ட் ட்ரேவான் வில் பி மை பெஸ்ட் டீம் ஃபார் ஆல் ரவுண்டர்ஸ் அண்ட் பேட்டிங் அவங்க வந்து நல்லா பண்ணுவாங்கன்னு சொல்லி வச்சுருக்கேன் நெக்ஸ்ட் வந்து ஒக்காரிவா இம்பார்ட்டன்ட் போலர் நெக்ஸ்ட் டேக்கன் த்ரீ இம்பார்ட்டன்ட் போலர்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு லெக் ஸ்பின்னர் அண்ட் ரெண்டு போலர்ஸ் ப்ரௌன் வில் பி லைக் கீ பிளேயர் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பேர் ட்ராப் பண்ண போகிறாங்க ப்ரவுனை நாளைக்கு ஸோ ட்ராப் பண்ணாதீங்க நானே ஸ்மால் லீக்கில் ட்ராப் பண்ணியிருப்பேன் ஸோ என்னால் ப்ர ப்ரவுன் எடுக்க முடியல ஸோ பட் ப்ரவுன் உங்களுக்கு ஸ்மால் லீகில் கண்டிப்பாக த ரிஸ்கியாக இல்லாட்டிங்கன்னா ப்ரவுன்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க ரிஸ்கி ஸ்மால் லீகில் ப்ரவுன் கண்டிப்பாக இருப்பாங்க இஃப் போலிங் ஃபஸ்ட்டாக இருந்தால் ஸோ இதே என்ன ஸ்மால் லீக் டீம் நான் வந்து கேப்டன் பார்த்தீங்கன்னா எம்ஏ ட்ரை பண்ணியிருக்கேன் உங்களால் ஆமியை வந்து ட்ரை பண்ண முடியலனா ரிவர்ஸ் கூட பண்ணிக்கோங்க கேரிய கேப்டன் ஆமியை வைஸ் கேப்டன் கூட வச்சுக்கோங்க ரொம்ப சேஃபாக போனேன்னா சோஃபி ட்ரையான் அப்படி ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப சேஃபாக இருக்கும் ஸோ அப்படின்னா வேர்ஹாம் கூட ரொம்ப சேஃபான பிக் வேர்ஹாம் ஸோ நீங்கள் வந்து இதே ஸ் ஸ்மால் ஸ் ஸ்மால் டீம் ஆஃப்டர் பிளேயிங் லெவன் வந்த பிறகு டாஸ் டேஸ் முடிஞ்சு பிளேய் லெவன் வந்த பிறகு என்ன டெலிகிராம் சேனல் கண்டிப்பாக பேஸ் டீம் அண்ட் ஃபைனல் டீம் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன் ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிட்டு வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை அதை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்